I've fallen in love with I Love. I love you. Del bole, wow. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुः मा ते संगो कविकर्मणि महाभारतम् 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 கதைகளின் ஒரு விதை கடவுளே ஒரு மனிதனா வந்தவதரித்த திருக்கதை தர்மமென்றும் வெல்லுமே என்றே உணர்த்தும் பெரும் கதை தர்மமென்றும் வெல்லுமே यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूना विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे தெரிகிறது பிதாமகரின் கொடி கேசவா தாத்தாவின் கொடியை பாருங்கள் ரதத்தை அங்கே செலுத்துங்கள்
ஆயுஷ்மான் பவ மகனே ஆயுஷ்மான் பவ எனது நெஞ்சின் சென்னீரை குடிக்கும் பானங்கள் உனது தனுசிலிருந்து புறப்பட்டவை என்பதை நான் நன்கு அறிவேன் அர்ஜுனா. வாழ்த்துக்கள் ஆச்சாரிய தோணரே. உங்களது சீடன் எனது நெஞ்சை துளைத்து விட்டான் துளைத்து விட்டான்.
எனது தலைக்கு தாங்கள் வேண்டும். துச்சாதனா, தலையணி கொண்டு வா. இந்த தலையணைகள் அம்புப்படுக்கைக்கு உகந்தவைகள் அல்ல. எனக்கு இந்த படுக்கையை அளித்தவனே தலையணையையும் அளிக்கட்டும். அர்ஜுனனை கூப்பிடுங்கள். உத்தரவு பிதாமகரே, எனது காண்டீபம் உத்தரவு பிதாமகரே. இந்த அகத்தை தனி மகனே, கங்கையின் கண்களில் கங்கையோ இன்றவள் தவிக்கின்றாள். விழுதுகள் ஆயிரம் இருந்தாலும் வீழ்ந்தது ஆலமரம், வீழ்ந்தது ஆலமரம். வணக்கம் தாயே, வணக்கம். கங்கை மைந்தரை அவரது வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் தனியாக விடுவது நல்லதென்று நான் கருதுகிறேன். இவரை எப்படி இப்படியே விடுவது? இவர் எங்கள் தாத்தா அல்லவா? நான் பாண்டவர்களுக்கும் பிதாமகன் தான் துரியோதனா. எனக்கு தனிமை தேவை. வாழ்நாள் முழுதும் நான் உன்னிடமோ உன் தந்தையிடமோ எதையும் கேட்டதில்லை. இன்று எனக்கு தனிமை வேண்டும். உத்தரவு பிதாமகரே, தங்களை பார்ப்பதற்கு நாங்கள் வந்து கொண்டுதான் இருப்போம். பேரிடி ஒன்று வீழ்ந்தது குரு குல வம்சத்திலே, வீரர்கள் பீஷ்மரை வணங்கிடவே ஆசியும் வழங்குகிறார், ஆசியும் வழங்குகிறார். தந்தையும் உள்ளமும் வெண்மையே, தலையும் வெளுத்ததுவே, குருதியும் குருதியும் படிந்ததினால் வெண்மையும் மாறியதோ, கண்களும் கடலாயானதால் கடலும் வற்றியதோ, நன்றி கடனும் தீர்ந்திடுமோ நாடே வணங்கியதே, நாடே வணங்கியதே. அர்ஜுனன் இதயம் துடித்தது பீஷ்மரை வணங்குகிறான், கிருஷ்ணனும் அருகில் இருக்கின்றார் அனைத்தும் அறிந்தவர்தான், அனைத்தும் அறிந்தவர்தான். தங்களை தவிர எனது நிர்பந்தத்தை வேறு யார் அறிவார் கிரிதரா? வேறு யார் அறிவார்? தங்கள் நிர்பந்தங்களை நான் மட்டும் அறிந்தால் போதாதா கங்கை மைந்தரி? உண்மைக்கும் அரச விசுவாசத்திற்கும் மேற்கோளாக தாங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். என்றென்றும் மனித குலம் உங்களை இருக்கரம் கூப்பி வணங்கிக் கொண்டிருக்கும்.
மகனே, இனி செல்வோம். எப்படி அதற்குள் வருவது தாயே? நான் எனது தந்தைக்கு வாக்களித்திருக்கிறேன். நமது ஹஸ்தினாபுரம் நான்கு புறமும் பாதுகாப்பாக இருப்பதை காணும் வரை உயிரை துறக்க மாட்டேன் என்று. ஆனாலும் மகனே, இந்த வேதனை எனது வாழ்க்கையே வேதனையின் மறுமொழிதானே தாயே. இருப்பினும் ஹஸ்தினாபுரம் பாதுகாப்பு நிலையை அடைந்து விட்டால் எனது வாழ்நாளின் லட்சியத்தை அடைந்து விட்டதாக நினைப்பேன். இந்த இரவு மிகவும் பயங்கரமானது. குருட்சேத்திரத்தில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மரை தவிர்த்து யாருக்கும் அமைதியே இல்லை. எந்த வீரனுக்கும் இதுவரை இது போன்ற கட்டில் கிட்டியதில்லை, கிட்டப்போவதும் இல்லை. ஏனென்றால் அடிக்கடி இப்படிப்பட்ட மாமனிதர்கள் பிறப்பதில்லை. பாரத நாடே, நீ கொடுத்து வைத்திருக்கிறாய். உனது புதல்வர்களின் பட்டியலில் பீஷ்மர் என்கிற மாமனிதரின் பெயர் இடம்பெறப் போகிறது. இவரது முன்னிலையில் மகிமை என்ற சொல்லே சிறியதாகல்லவா தென்படுகிறது. அவரை தொட்டதால் எனக்குமல்லவா புண்ணியம் கிட்டியிருக்கிறது. அவரது மேனையில் குத்திட்டு நிற்கின்றனவே, அவை அம்புகள் அல்ல, அவரது வீரத்துக்கு வழங்கப்பட்ட பதக்கங்கள். அவர் விடும் ஒவ்வொரு மூச்சும் ஆண்டவன் அவரது மகிமைக்காக கொடுத்திருக்கும் சான்றிதழ்கள். அவர் மூச்சு விடும் இடத்தில் நின்று யார் மூச்சு விட்டாலும் அந்த மனிதன் புண்ணியம் செய்தவனாகி விடுகிறான். என் பரத வம்சம் மரியாதையின் மறு உருவமே குந்தி மகிந்தா அர்ஜுனா, இன்று போர்க்களத்தில் நீ எனது அன்பையும் நான் உன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் கடன்களையும் அடைத்து விட்டாய். இது வீரமல்ல தாத்தா அவர்களே. கோழித்தனமாக சிகண்டியை தின்றால் என்று உங்கள் மீது அம்புகளை செலுத்தினேன். நான் வெட்கப்பட வேண்டும், எனது காண்டீபம் வெட்கப்பட வேண்டும். உங்கள் மேரியில் குத்தி நிற்கும் பானங்கள் அட்டைகளைப் போல் ரத்தத்தை உறிஞ்சுகின்றன. அவைகளை நான் தானே செலுத்தினேன். இந்த குற்றத்திற்கு எனக்கு என்றுமே மன்னிப்பு கிடையாது பிதாமகரே, என்றுமே மன்னிப்பு கிடையாது. பச்சை குழந்தையைப் போல் அழாதே மகனே. சிகண்டி எனது விதியும் உனது வியூகமும் ஆவா. வீரர்கள் கேடயத்தை உபயோகிப்பதில்லையா மகனே? சிகண்டி உனது கேடயமானால் என்னால் அந்த கேடயத்தை உரைத்தெறிய இயலவில்லை. இவ்வளவு விலை கொடுத்து நான் வெற்றி பெற வேண்டுமா தாத்தா அவர்களே? நான் வெற்றி பெற வேண்டுமா? வெற்றி எவ்வாறு கிடைத்தாலும் அது வெற்றிதான் மகனே, அதை குறை கூறாதே. இந்த கண்ணீரை தக்க வைத்துக் கொள் அர்ஜுனா, இந்த போர் இன்னும் முடிவடையவில்லை.
அர்ஜுனா இன்னொன்றையும் யோசி. நான் எனது இச்சை மரணம் என்ற கவசத்தை அணிந்துதான் இந்த போர்க்களத்திற்குள் புகுந்தேன். ஒரு வீரனானவன் இப்படி ஒரு கவசத்தை அணிந்து போர்க்களம் புகுவது நியாயம் அல்லவே மகனே. இருந்தும் என்னால் இந்த கவசத்தை அவிழ்த்து விட்டெறிய முடியவும் இல்லை மகனே அர்ஜுனா. எனது இந்த கவசம் அசினாபுரத்தின் எதிர்காலத்தோடு கட்டுண்டு கிடக்கிறது. ஆகையால் தான் நான் நேற்றிரவு உன்னிடம் கூறினேன், சிகண்டியை கேடயமாக்கி என்னோடு போர் புரிய என்று. இதனால் இருவர் நிலையும் சமமாகிவிடும். என்னிடம் இச்சை மரணம் எனும் கவசம், உன் கையில் சிகண்டி எனும் கேடயம். நிலைமை சமமான போது நீ என்னை தோற்கடித்து விட்டாய் மகனே. நான் இந்த தோல்வியை அடைய கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனது இந்த தோல்வியால் அசினாபுரத்தின் பாதுகாப்பு கதவு திறந்துவிட்டது மகனே. அதுதான் உண்மை. இல்லை பிதா மகனே. ஆகையால் அழுது உனது வெற்றியை அவமதிப்பதை நிறுத்திவிட்டு உனது கூடாரத்திற்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள். ஏனெனில் நாளை நீ மறுபடியும் போரிட வேண்டும். நான் இங்கு உன்னால் அழிக்கப்பட்ட படுக்கையில் கிடந்தவாறே நீ வெற்றியை நோக்கி முன்னேறுவதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருப்பேன் மகனே. இன்று வரை நீ உனது பிதாமகனோடு போர் புரிந்தாய். ஆனால் நீ நாளை முதல் உனது குருவை எதிர்க்க வேண்டும். அவரையும் வெல்லக்கூடிய அளவில் போரிட வேண்டும். உன் போன்ற சீடனை அடைய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என அவரும் போர்க்களத்தில் பூரிப்படைய வேண்டும். உன்னிடம் தோல்வியுற்ற என்னை போலவே வெற்றி ஆசியை அவரும் உனக்கு வழங்குவார். உன்னிடம் தோல்வியுற்று நான் உன்னை வாழ்த்தியது போல் உன் கைகளிடம் கூறும் மகனே, என் கைகளின் சார்பாகவும் உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று. ஆயுஷ்மான் பவம் மகனே, விஜயி பவம். என்னாயிற்று?
சஞ்சயனின் வீட்டிலிருந்து வருகிறேன். சஞ்சயனுக்கு என்ன ஆயிற்று? சஞ்சயனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அஸ்தினாபுரம் பானப்படுக்கையில் படுத்திருக்கிறது. தனது குருதியை ஆடைகளாக அணிந்து கொண்டு. பெரியப்பா. பெரியப்பாவுக்கு என்ன ஆயிற்று? பெரியப்பாவுக்கு என்ன ஆயிற்று விதுரா? விதுரா என்ன ஆயிற்று? நீதி என்ன சொல்லுகிறது என்றால், யார் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்துள்ளாரோ அவர்தான் காட வேண்டும். இகழ் காலத்தில் இறந்த காலத்தை காண்பது சரியல்ல, சரியே அல்ல. பெரியப்பா நிகழ்கால ஹஸ்தினாபுர அரசரில் தனது தந்தையாரின் உருவை காணும் தவறை செய்தார். முடிவு என்ன ஆயிற்று என்றால், அர்ஜுனன் அவரை தன்னுடைய பாணங்களால் வீழ்த்தி விட்டான். என்ன பெரியப்பா அவர்கள்? இல்லை, அவர் உயிர் துறக்கவில்லை. ஹஸ்தினாபுரம் நான்கு புறங்களிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கும் வரை அவர் உயிரோடு இருப்பேன் என்று முன்பொரு சபதம் மேற்கொண்டுள்ளார். அவர் குரு வம்சத்தின் பசுமையான மரங்கள் வெட்டுண்டு வீழ்வதை கண்டே ஆக வேண்டும். அதுவே அவர் விதி. தவிர அநேகமாக இதுதான் அவர் செய்யும் பிராயச்சித்தம். நீ அவரை வணங்கப் போகிறாய் விதுரா? என்னால் அவரது காயங்களை என்ன இயலாது அண்ணியாரே, அவரது காயங்களை என்ன இயலாது. எனது இதயத்தில் உள்ள அவரது உருவத்தை நான் இன்று மாற்ற விரும்பவில்லை. வெள்ளை உடைகள், வெள்ளை முடி, வெள்ளை உள்ளம். அண்ணி அவர்களே, அவரது முடிவு பரத வம்சத்தின் வாழ்நாளில் நியாய உணர்வின் முடிவு, நியாய உணர்வின் முடிவு. இத்தனை நல்ல குணம் படைத்த மாமனிதர் இனிமேல் பிறக்க இயலாது. ஆகையால் அண்ணி அவர்களே, வாருங்கள், நானும் நீங்களும் அஸ்தினாபுரம் சார்பாக பெரியப்பாவுக்காக வருந்துவோம், பெரியப்பாவுக்காக வருந்துவோம், பெரியப்பாவுக்காக. குந்தி, குந்தி, என்னை ஆசீர்வதியுங்கள். ஆயுஷ்மதி பவ. வணக்கம் அக்கா. உட்காரு குந்தி. இன்று இத்தனை நாட்களுக்கு பிறகு என் ஞாபகம் எப்படி வந்தது? நீ இங்கு வந்த போதெல்லாம் காந்தாரியை மட்டும் சந்தித்திருக்கிறாய். நான் உன்னுடைய மைந்தர்களுக்கெல்லாம் அநீதி இழைத்திருக்கிறேன் என்று நீ நினைக்க உரிமை இருக்கிறது. ஆனால் உனது மைந்தர்கள் எனக்கு உறவில்லையா? அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன்.
ஆனால் எனக்கு இறைக்கப்பட்ட அநீதிகளுக்கு யாரும் வருந்துவதில்லையே. இப்பொழுது என்ன கூறுகிறீர்கள் அரசபுத்திரரே? நான் நியாய அநியாயங்களை பற்றி யோசித்திருந்திருந்தால் நான் எனது மைந்தர்களின் கூடாரத்தில் அல்லவா இருந்திருப்பேன். நீங்கள் அவர்களுடைய பெரியப்பா, அவர்கள் தங்களது தம்பி புதல்வர்கள். நான் இடையில் இல்லவே இல்லை. இருந்திருந்தால் உங்களிடம் நான் ஏதேனும் ஒரு கேள்வியை கேட்டிருப்பேன். நான் உங்களிடம் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. திரௌபதியின் துகிலிருப்பின் போது நீங்கள் வாய்மூடி இருந்ததை கேட்டதில்லை. நான் தாயாக இருப்பதால் என்னிடம் ஏற்கனவே பல பிரச்சனைகள் உள்ளதை தாங்கள் அறிவீர்கள். இன்று உங்களது மாளிகையில் பரத வம்ச மரியாதையின் மிக பழமையான அரிய விருட்சம் விழுந்ததற்காக வருத்தம் தெரிவிக்க வந்துள்ளேன். அந்த அரிய மரத்தை வெட்டி வீழ்த்தியது யார்? உனது மகன் அர்ஜுனன் தானே? அர்ஜுனனின் இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? கேள்வி கேட்காதே குந்தி. பூமியின் இரண்டடி நிலத்திற்காக கங்கை மைந்தர் பீஷ்மரை போன்ற மாமனிதரை கொல்வது நியாயமாகுமா? இல்லை, அர்ஜுனன் போராட தயாராகவே இல்லை. ஆனால் உனது மருமகன் கிருஷ்ணன் தான் தூண்டிவிட்டான். அதன் விளைவு என்னவென்றால் இன்று அர்ஜுனனின் தோள்களில் பிதாமகரின் சடலம் உள்ளது. இதன் முடிவை வருங்காலம்தான் சொல்ல வேண்டும். பெரியப்பாவின் சடலம் யார் தோளில் உள்ளதென்று? காந்தாரி, நான் உங்களிடம் பலமுறை கூறியுள்ளேன், நாட்டை காப்பாற்றுங்கள் என்று. தாங்கள் நாட்டை பிடியுங்கள், அதனை சிதறவிடாதீர்கள் என்று. ஆனால் தங்களுக்கு நாட்டுக்கும் அரியணைக்கும் உள்ள வித்தியாசம் புரியவில்லை. அதன் முடிவு யாதெனில், என் மைந்தர்கள் மடிகிறார்கள், தங்களது அஸ்தினாபுரம் அழுகிறது. அரசபுத்திரரே, இப்பொழுதே செல்வோம். பெரியப்பாவை சாட்சியாக்கி அமைதியை நாடுவோம். என்றுமே பெரியப்பா பாண்டவர்களின் பக்கம்தான் இருந்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள் காந்தாரி, அமைதியின் எல்லா எல்லைகளையும் தாண்டிய பிறகுதான் யுத்தம் துவங்குகிறது. யுத்தம் ஆரம்பித்த பிறகு வெற்றி தோல்வி எனும் இரண்டிற்கு மட்டும்தான் இடம் உண்டு. பெரியப்பாவை பார்க்க செல்ல வேண்டும் என்று நீ நினைத்தால் தாராளமாக செல். என் சார்பிலும் அவருக்கு வணக்கங்களை கூறு. போர்க்காலத்தில் அரச மாளிகையை விட்டு மன்னன் வெளியே வரக்கூடாது. இல்லாவிட்டால் அவர் இருக்கும் இடம் தேடிச் சென்று வணங்கியிருப்பேன். வணக்கம் குருதேவரே. நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். இன்றைய நிலைமை அதுதான். கங்கை மைந்தராலேயே அர்ஜுனனை தடுக்க இயலவில்லை. அவனை யாரால் தடுக்க இயலும்? துரியோதனா யாரால் தடுக்க இயலும்? உங்களால் முடியும் குருதேவரே. நான் இங்கு வந்ததற்கு காரணம், இனி தாங்கள் தான் கௌரவ படைகளின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். தங்களிடம் ஒரு விண்ணப்பம் ஆச்சாரியாரே.
இந்த ராதேயன் தங்கள் கொடியின் கீழ் யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்ய வேண்டும் என்று நீயும் விரும்பினால் தாராளமாக யுத்தம் செய். நீங்களும் பிதாமகரை போல பாண்டவர்களை வதம் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட போவதில்லையே. நான் அவ்வாறு கூற மாட்டேன். ஆனால் எந்த வாக்கியம் அளிக்க இயலாது. ஒருவேளை அவர்கள் என் பாணங்களினால் வீரமரணம் அடையலாம். ஆனால் இன்னொன்றும் நடக்கலாம். நானும் போரில் வீரமரணம் அடையலாம். இது ரணபூமி துச்சாதனா. இங்கு எதுவும் நடக்கலாம். நான் குரு வம்சத்தவன் அல்ல. ஆகையால் என் முடிவில் எல்லைகள் முடிவாகிவிட்டன. நான் கங்கை மைந்தரை போல் யாரை கொல்வேன், யாரை கொல்ல மாட்டேன் என முன்கூட்டியே கூற இயலாது. நான் உன் பக்கம் உள்ளவரை துரியோதனா, உனது எதிரிகளோடு போராடுவது தலையாய கடமையாகும். கௌரவ படையில் உன்னை வரவேற்கிறேன் அங்காரசே கர்ணா, வரவேற்கிறேன். வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம் பரதசிரோன்மணியே. இந்த ராதேயனின் எல்லா செயல்களுக்கும், தெரியாமல் செய்த செயல்களுக்கும் மன்னிப்பு கோருகிறேன். உங்களை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். யசஸ்வி பவ குந்தி புத்ரா கர்ணா, யசஸ்வி பவ. நீ யாருக்கு மகனாக பிறந்தாய் என்பதை நீயும் அறிவாய், நானும் அறிவேன். உங்களுக்கு அது தெரிந்திருந்தால் உங்கள் கொடியின் கீழ் போரிடுகின்ற அந்த பாக்கியத்தினை எனக்கு ஏன் நீங்கள் வழங்கவில்லை? இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு மகனே. முதலாவது யாதெனில், நீ உனது கண்களை வெறுப்பெனும் துணியால் கட்டிக் கொண்டிருக்கிறாய். சூரிய புத்திரா, கண்களை கட்டிக்கொண்டு எந்த ஒரு வீரனுமே போர்க்களத்தில் இறங்கக்கூடாது. இரண்டாவது காரணம், இந்த மகா யுத்தத்தில் அழியும் வீரர்களின் எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. பாரத நாட்டின் வீர மைந்தர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டுவிடும். நீ போரில் பங்கேற்றுக் கொண்டாய் என்றால் அர்ஜுனன் அல்லது நீ ஆகிய இருவரில் ஒருவரே எஞ்சுவீர்கள். நான் விரும்புவது யாதெனில் மகனே, நீங்கள் இருவருமே இறக்கக்கூடாது. உங்களை போன்ற மாவீரர்கள் உலகில் அடிக்கடி பிறப்பதில்லை. நீ பரத வம்சத்தவன் அல்ல, ஆனால் எல்லா வீரர்களுமே என் வம்சத்தவர்கள்தான் என்று எனக்கு தோன்றும். மகனே, யுத்தத்தை நிறுத்த என்றால் நிறுத்து.
உன்னால் தடுக்க இயலவில்லை எனில் யுத்தம் செய்ய வேண்டி வந்தால் நீ பாண்டவர்கள் பக்கம் யுத்தம் செய். நான் அதை செய்தால் பிதாமகரே, துரியோதனனுக்கு நான் அளிக்க வேண்டிய நிர்பந்தம் என்னாவது? தவிர வாக்குறுதியின் மதிப்பை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் நான் துரியோதனன் சார்பாக போரிடுவதற்கு என்னை நீங்கள் அனுமதியுங்கள். துரியோதனனுக்காக போராடுவது என்பது உங்களுக்கு நிர்பந்தமான விஷயம். அதுவே என் நிலையும் கூட. என்னால் அனுமதி அளிக்க இயலாது மகனே. ஆனால் ஒன்றை மட்டும் நான் கூறுவேன். சூரிய புத்திரா கர்ணா, தர்மத்தை நீ காப்பாற்றுவாயாக மகனே. தர்ம கஷேத்திரத்தில் எல்லோருமே தனி மரங்கள்தான். ஆகையால் தனிப்பட்ட முடிவுகளைத்தான் எடுக்க வேண்டும். இந்த தர்ம கஷேத்திர குருக்ஷேத்திரத்தில் எத்தனை வீரர்கள் குழுமி உள்ளார்களோ வெற்றி யாருக்கு கிட்டினாலும் தனிமைதான் எஞ்சும். தனிமரம் என்பதற்கு பொருள் உன்னை விட வேறு யாருக்கு புரியும் மகனே? யாருக்கு புரியும்? புகழோடு வாழ்வாயாக. போன்ற மாவீரனை மகனாக பெற்றமைக்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். வாழ்த்துகிறேன் குந்தி, வாழ்த்துகிறேன். அம்பு படுக்கையில் தலை மகனோ, கர்ணனை எண்ணுகிறார். வீரமும் தர்மமும் இதுவென்றே விழுப்பும் பெற்றாரோ.